Good afternoon, students. Today we are going to discuss about parallel axis theorem. Okay, parallel axis theorem, very very important framework in our lesson 5.5. So, ரொம்ப ஈஸியான theorem. Okay, first இது எதுக்கு இந்த statement write பண்ணிக்க அப்படின்னா, இந்த statement ல தான் உங்க formula derive பண்ணுவோம். இல்ல நீங்க formula நீங்க memorize பண்ணி வச்சிட்டீங்கன்னா statement ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் write பண்ணலாம். என்ன சொல்ல பார்க்க பாருங்க. So, actually parallel axis theorem அப்படின்றது இது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ஒரு கேட்டகரி. சோ இனர்ஷியால ஸ்டாண்டர்ட் வந்துமே தெரியுங்களா. சோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இட் கன்ஸ்டிட் டூ டைப் பேரலல் பெர்பெண்டிகுலர் நம்ம ரெண்டு லைன் நம்ம பார்த்துப்போம். அதோட இனர்ஷியா எப்படி இருக்கும், எல்லா பாயிண்ட்லயுமே சேமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி அபவுட் எனி ஆக்சிஸ். ஓகே, எதுவும் பண்ணா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா ஐ அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, சிந்திரைட் பண்ணா the moment of inertia of any body about any axis, it may be parallel or perpendicular, equal to the sum of its moment of inertia about a parallel axis through its center of mass. அப்ப center of mass வழியா போற அந்த moment of inertia இந்த பாயிண்ட் ஆக்சிஸ்ல நோக்கி ஆக்ட் ஆகும். அப்ப இது அக்கார்டிங்
to moment of inertia ena formula moment of inertia general formula solrana I is equal to m into r square we know very well okayla so in this case I is equal to m does not vary because m is the mass of an object illa inga point mass nadu put m eduthukom oru prachana illa so total mass of an object indra varachana we are taking as capital m okay so capital m or is the but distance miss ena solrinka idu idu ellame okay na pannom inga point la vandha act aagutirukke nama distance enna solla nama x plus d whole square according to a plus b whole square formula easy ah nidra paakalinga so I which is equal to m into a square plus b square plus 2ad aagum solrana 2ab okay correct ah so inda mass is nothing but this mass is a point mass ena center of mass the standard so point mass ena konna kandipa vary okay so appo nam enna pandrom appadina I is equal to summation something but whole adhe idu enna varuma m into x square plus b square plus 2x d okay so adhe ulla multiply pannaanga multiply panna namak enna kedaikku paarga summation of m x square plus summation of m d square plus summation of m 2x d okay so in the equation la note panna vendiya vishayam irukra enna appadina inda 2m x d vandu nama zero la irukku yena inda x indradhu idhi pora it takes positive value nammuke theriyum graph la padichu illaina idhu x axis idhu x dash இது y இது y dash அப்ப இது பாசிட்டிவ்னா இது என்ன சைடு இருக்கு இந்த சைடு வந்து நெகட்டிவா இருக்கு அப்ப இந்த x நீங்க பாத்தீங்கன்னா एक्चुअली இப்படி வரச்ச சாரி இப்படி போறச்ச அது பாசிட்டிவ் இப்படி வரச்ச அது என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அப்ப நெகட்டிவ்ன்றதால இந்த வேல்யூ வந்து நெகட்டிவா மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படி சோ அதனால நம்ம என்ன பண்றோம் இத பாசிட்டிவ் நெகட்டிவ்னால ஜீரோ வந்துரும் நமக்கு ஆன்சர் அப்ப இது வந்து நமக்கு ஜீரோ ஆயிடும் அப்ப இது பாருங்க x2 is equal to ஒரு டவுட் வரும் இப்ப இங்க x ஜீரோ சொல்லிட்டீங்க இங்க வந்து x ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர்னா எவ ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் ஓகேவா சோ அது நம்ம ஆல்ரெடி மாலயர்ஸ் கிளாஸ்ல படிச்சிட்டோம் அப்ப நாம என்ன எடுத்துக்கோம் பாருங்க I is equal to summation சொல்லி பட் ஓலி summation எடுத்துட்டாங்க அப்படியே எடுத்துட்டோம் बिकॉज எடுத்து summation இருக்கு இல்ல m x ஸ்கொயர் ஆர் m r ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் இருக்கு m r ஸ்கொயர் பிளஸ் இந்த சம்மேஷன் வந்து டோட்டல் மாஸ் இங்க டோட்டல் மாஸ் தான் இல்லீங்களா பட் x ன்றதால இந்த பாயிண்ட் மாஸ் இருக்கதால என்ன பண்றோம் வெறும் r ஸ்கொயர் கொடுத்து சம்மேஷன் m ன்றது டோட்டல் மாஸ் அப்ப டோட்டல் மாஸ் வேணுமா கேபிடல் m எடுத்துக்காம which means d ஸ்கொயர் சோ தி எக்வேஷன் என்ன ஆயிடுமா I = ic because m r ஸ்கொயர் என்பது சென்டர் ஆஃப் மாஸ் நேச்சர் பண்ண ஃபார்முலா பிளஸ் m d ஸ்கொயர் ஓகே இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய okay so very important 5 mark as well as easiest 5 mark idla nam edhuvume vidyasama poite romba kashta pattu derive panni ponnandra avasiyame kadaiyadhu because avu kuduthukra same illa avanga formula eduthuvanga so formula la nam enna panna easy ah vandu derive paakalam so first the statement vechirse enna panna idha formula poten illa idha formula la inga ore concept na so the center of mass axis ki nam or parallel line eduthuvom so parallel line eduthuchu enna nadandhiga indha parallel line la indha inertia la nam rotate pandracha indha p x d la ellame add pannu continuous separate panni summation eduthu formula la vandu derive pannuvom okay va and next we are giving perpendicular axis theorem perpendicular axis theorem is very simple da okay adhu missu solla na avasiyame kedaiyadhu anga vandu x y z or lambda or plane eduthirupanga edhaachum onnu namakku theva for example z theva x plus y add pannidu or onnu theva na irundha da vandu add pannidu okay adha da nammoda perpendicular axis theorem kuduthanga paarenga the theorem states that the amount of inertia of a plane laminar body about an axis perpendicular to its plane onnu konnittirukom perpendicular ah irukum is equal to the sum of momentum inertia about two perpendicular axes konnu namakku theva na solla matha edutha nam enna panikkom
perpendicular to each other. Ippodhu namma formula izx is equal to ix plus iy. Adhe da nammukku already namakku theriyum our distance consider pannirukanga r square equal to x square plus y square na adhe mari x y ni pirichu izx equal to x plus y ni substitute pannirukanga. Adhu oru simple concept na idhe parallel axis theorem madri irukku. Okay, next rotation dynamics பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ.